தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஜியோ சிம் எல்லாருமே வாங்கிட்டோம். ஜியோ சிம்ல இருந்து ஜியோ சிம்க்கு மட்டும் இல்லாமல் அனைத்து நெட்ஒர்க்குகளுக்கும் இலவச கால்ஸ் மற்றும் ரோமிங் பேக் எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்னு ரிலையன்ஸ் ஜியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்போ வந்து அந்த ஸ்பீடு எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இருக்கிறதுல மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்த கால்ஸும் வந்து இப்போ மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கால்ஸ் உடைய பிரச்சனைகள் என்ன, ஏன் வந்து ரிலையன்ஸ் ஜியோலேருந்து கால் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இதுக்கு யார் காரணம், ரிலையன்ஸ் ஜியோட ப்ராப்ளம் இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றத பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் மேலும் பல டெக் செய்திகளை நாம பேச போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ ப்ரிவியூ ஆஃபர், ஜியோ வெல்கம் ஆஃபர், எல்லா ஆஃபர்லையுமே சரி இப்போ மட்டும் இல்லாமல் எப்போவுமே ரிலையன்ஸ் ஜியோலேருந்து கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஏற்கனவே ரிலையன்ஸ் ஜியோ அவங்களை பிளான்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிளான்ஸை பற்றினா பல விதமான தகவல்கள் என்னென்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், இங்கே கார்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஜியோ பற்றினா இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட அனைத்து வீடியோக்களுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிலையன்ஸ் ஜியோலேருந்து ஏன் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி போட்டால் மட்டும்தான் ஒரு தடவை கால் கனெக்ட் ஆகுது, அதே போல் எந்த ஒரு நெட்ஒர்க்குக்கும் வந்து கால் ஈஸியாக போகிறதில்ல, இது யாருடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எந்த ஒரு நெட்ஒர்க் டு நெட்ஒர்க் கால் போகும்பொழுது உங்களுக்கு POI வந்து இருந்தால் மட்டும்தான் கால் போகும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ரிலையன்ஸ் ஜியோலேருந்து கால் கனெக்ஷன் வந்து நீங்கள் ஏர்டெல்லுக்கோ வோடஃபோனுக்கோ ஐடியாக்கோ ட்ரை பண்ணும்பொழுது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் நடுவில் இருந்தால் மட்டும்தான் அந்த கால் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இலவசமாக கால் கொடுத்து எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வரும்பொழுது அது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் மீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அங்கேருந்து இன்னொரு நெட்ஒர்க்குக்கு போகும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இவ்வளோ நாள் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ரிலையன்ஸ் தரப்புலேருந்து அவங்க அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டே பல இடத்துல கொடுத்துருக்காங்க. 100 கால் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா 80% அது 70% வந்து கால்ஸ் வந்து கனெக்ஷன் கொடுக்க மாட்டிருக்காங்க, POI வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ட்ராய்கிட்டே அஃபிஷியலாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டாக தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போது அவங்க வந்து ஃபைன் மூலமாக நிவர்த்தி பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேட்டும் வந்து இந்த பிரச்சனைகள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ரிலையன்ஸ் ஜியோ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண பிளான் பிரகாரமே அவங்க லைஃப் டைம் முழுவதுமே வந்து கால்ஸ் எல்லாமே வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஃபைன்ஸ் எல்லாமே கட்டி முடிச்சுட்டு ரிலையன்ஸ் ஜியோவுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கால் குவாலிட்டி எல்லாமே வந்து இன்னும் நல்லாயிருக்கும், கால் வந்து எப்பவுமே டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த விஷயங்கள் ஏன் இவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் ஜியோ வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருமே தெரியும், கால் காலமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே தாராளமாக கனெக்ட் ஆச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம், வாய்ஸ் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. பட் இந்த செப்டம்பர் 3 அப்புறமா எல்லாருமே வந்து ரிலையன்ஸ் ஜியோ சிம் வாங்குறதுக்கு ஆரம்பித்த உடனே மற்ற நெட்ஒர்க்ஸ்கள் எல்லாம் இவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ரெடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும், ரிலையன்ஸ் ஜியோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதனால தான் வந்து இவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே இவங்களே போய் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. மக்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ போன்ற நெட்ஒர்க்குகள் மிக மிக அவசியம். அந்த மாதிரி ஒரு போட்டியிலேயாச்சு மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான். இந்த குட்டி தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட அஃபிஷியலாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் தமிழ் டெக்குடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.